ஹாய் எல்லாருக்கும், வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வந்து டே 7 ஆஃப் த ட்ரிப் தான் பார்க்க போகிறீங்க இந்த வீடியோவில். பட் நீங்கள் இன்னும் வந்து டே 0லேருந்து டே 6 வரைக்கும் பார்க்கல அப்படின்னா மேலே ஐ பட்டனில் போய் கிளிக் பண்ணி பாருங்கள். எனக்கு கீழேயும் லிங்க் இருக்கும், டிஸ்கிரிப்ஷனில் மறக்காமல் செக் அவுட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணி நாங்கள் கேபின்லேருந்து ஃபுல்லாக வெக்கேட் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து போன இடம் பார்த்தீங்க அப்படின்னா பான் ஃபால்ஸ். பான் ஃபால்ஸ் பார்த்திங்கன்னா நாங்கள் ஆல்மோஸ்ட் 11 o'clock கழிச்சு வரதுக்கு, ஸோ இது பெரிய ஹைக் பண்ணுற ஒரு இதெல்லாம் இல்லை, சும்மா நல்ல ப்ராப்பரான வாக்வே இதெல்லாம் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் போய் நடந்து போயிட்டோம். நாங்கள் வந்து இப்போ பான் ஃபால்ஸ் போய் பார்த்து முடிச்சுட்டு அடுத்து போன இடம் பார்த்தீங்கன்னா ஃபார்மர்ஸ் மார்க்கெட். சும்மா ரோட்டில் வரும்போது பார்த்தீங்கன்னா ஃபார்மர்ஸ் மார்க்கெட் போட்டு நிறைய வித்துட்டு இருந்தாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே ரொம்பவே ஃப்ரெஷ் ப்ரொடியூஸாக இருக்கும், கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்க வாய்ப்பு இருக்குது நம்ம நார்மலாக வந்து சூப்பர் மார்க்கெட்டில் வாங்குறத தாண்டி. பட் ஆனால் வந்துட்டு இது நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. ஸோ பார்த்துட்டு வேணுங்கிற ஃப்ரூட்ஸ்லாம் வாங்கிட்டு அப்படியே நாங்கள் அடுத்த இடத்துக்கு கிளம்பிட்டோம். அடுத்த இடம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து லஞ்ச் ஸ்பாட் தான். நாங்கள் இந்த இடம் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபயேட் நேஷ்னல் பார்க். இது வந்து ஒரு ஹிஸ்டாரிக் சைட்டும் கூட. இங்கே வந்து அயன் ஓவர்லேருந்து வர அந்த அயன், ரா அயன் இருக்கும் இல்லையா, அதை ஃபுல்லாமே வந்து ப்ராசஸ் பண்ணி அதை வந்து ஃபுல்லாக வந்து ப்ராடக்ட்ஸாக மாற்றுறது எல்லாமே இங்கே இருந்துருந்துருக்குது. இப்போ அந்த இடத்த எல்லாமே வந்துட்டு இப்போ ஹிஸ்டாரிக் சைட்டாக டிக்ளேர் பண்ணி நம்ம வந்து நார்மல் வியூவிங்க்கு வந்து வச்சுருக்காங்க. என்னோடய ஃபஸ்ட்டு இருக்க டே 0 வீடியோவில், டே 0 அண்ட் டே 1 வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் இந்த மாதிரி நிறைய சூனியர் காயின்ஸ் நான் பண்ணேன். ஸோ இது வந்து இந்த ஃபயேட் நேஷ்னல் பார்க்கில் வந்துட்டு இருக்கிற ஒரு இது. ஸோ இங்கே வந்து நம்ம என்ன வேணும்னு சூஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சுற்றும் போது பெண்ணியில் வந்து அதை அச்சடித்து வரும். ஸோ இந்த மாதிரி இருக்கும். நார்மலாக ஒரு சர்க்குலராக அந்த பெண்ணி வந்து அப்படியே இந்த அச்சில் இதாகும் போது இந்த மாதிரி ரொம்ப எலாங்கேட் ஆகி வந்திருக்கும், அந்த இம்ப்ரூவ் ஆகியும் இருக்கும். இந்த ஹிஸ்டாரிக் சைட்டில் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ரூம்ஸ் எங்கே ஸ்டே பண்ணியிருந்தாங்க, அவங்க கிச்சன் எங்கே இருந்துச்சு, அந்த அயன் ஓர் எங்கே வந்து ப்ராசஸ் பண்ணாங்க, என்ன பண்ணாங்க அப்படின்றது எல்லாமே வந்து தனித்தனி இடம் போட்டு எழுதி வச்சு இதெல்லாம் பண்ணியிருந்தாங்க. இது நல்ல ஒரு பெரிய வாக்காக இருந்துச்சு, பட் ரொம்ப நல்லா இருந்துச்சு ஒன்னுக்குள்ளே போய் போய் பார்க்குறதுக்கு. ஸோ நாங்களும் நீங்கள் என்ன போன வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நாங்கள் வந்து டே 8 நாள் இருக்க வேண்டிய ட்ரிப்பை நாங்கள் ஏன் 7 முடித்தோம் அப்படின்றத வந்து இந்த வீடியோவில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் காலையிலேயே வந்து ஆல்மோஸ்ட் முடிவு பண்ணி வச்சுருந்தோம் நம்ம இன்றைக்கி இன்னையோட வீட்டுக்கு கிளம்பிடலாம் அப்படின்ட்டு. அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து எங்கள் டே 7 அண்ட் டே 8 பிளான் என்னவா இருந்துச்சு அப்படின்னா நாங்கள் இப்போ இருக்க கேபின் ஸ்டேயில் இருந்து கிளம்பி நாங்கள் வந்து ஒரு கேம்பிங் பண்ணலாம் அப்படின்ட்டுருந்தோம். ஸோ நாங்கள் வந்து மெக்கினா ஐலண்ட் பக்கத்தில். ஸோ அது வந்து அந்த இடம் பேர் நம்ம இப்போ டக்குன்னு ஞாபகம் வரல, பட் ஆனால் வந்துட்டு கேம்பிங் நைட்டு போய் ஃபுல்லாக கேம்பிங் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் கிளம்பி மெக்கினா ஐலாண்டுக்கு ஃபெரி எடுத்துகிட்டு போய் ஃபுல் டே வந்து மெக்கினா ஐலாண்டில் சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் வீட்டுக்கு போகலாம் அப்படின்றதான் ஹோல் பிளானாக இருந்துச்சு. ஸோ அதனால் என்னென்னா நாங்கள் டே 7 வந்து வெறும் கேம்பிங் சைட் மட்டும்தான் புக் பண்ணி வச்சுருந்தோம். நாங்கள் வந்து வேறு எங்கேயுமே அக்காமடேஷன் எதுவுமே போடவே இல்லை. ஆனால் பார்த்தீங்கன்னா வெதர் ஃபோர்காஸ்ட் என்ன இருந்துச்சுன்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து வேறு லெவல் ஹெவி ரெயின் அப்படின்னு போட்டிருந்துச்சு. இதுக்கு முன்னாடி இருக்கும் பெருசாக எங்கள் ஹோல் ட்ரிப்பில் ரெயின் இல்லை, பட் ஆனால் ஆல்மோஸ்ட் மான்சூன் சீசன் தான். ஸோ அதனால் கண்டிப்பாக ரெயின் வரும். பட் ஆனால் கரெக்டாக பார்த்தீங்கன்னா கேம்பிங் பண்ணுற நாள் தான் வந்துட்டு சரியான ரெயின் போட்டிருந்துச்சு. ஸோ அது வந்து ஆல்மோஸ்ட் 100% ப்ரெடிக்ஷனு 11 o'clockலேருந்து ஆரம்பிச்சிடும் அப்படி இப்படின்லாம் போட்டிருந்தாங்க. ஸோ வந்து அவ்வளோ ரெயினில் வந்து நாங்கள் வந்து கேம்பிங் பண்ணணுமா, இட்ஸ் இட் ரியலி தட் வர்த் இட்? ஏன்னா அடுத்த நாள் வெறும் வந்து மெக்கினா ஐலாண்ட் மட்டும்தான் போகணும், ஃபெரி மட்டும்தான் போகணும். ஸோ அதனால் வந்துட்டு பண்ணலாமா அப்படின்ற மாதிரி ரொம்ப யோசிச்சுட்டு இப்போ எல்லோரும் சேர்ந்து வேண்டாம் இன்னொரு தடவை மெக்கினா ஐலாண்ட் வந்துக்கலாம், அது ஈஸியாக வந்துக்கலாம், அதனால் வந்துட்டு நான் மெக்கின் ஐலண்ட் அந்த பிளானை வந்து ட்ராப் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சோம். ஸோ அதனால தான் நாங்கள் வந்து டே 8 ட்ரிப்பை வந்து அப்படி ஷார்ட் பண்ணி டே 7 முடிச்சுக்கிட்டோம். ஸோ இன்றைக்கி வந்து இந்த டே வந்து எப்பயும் போல் பிளான் பண்ண மாதிரியே முடிச்சுட்டு நம்ம அப்படியே வந்து கிளம்பி வீட்டுக்கு போய் எவ்வளோ லேட் ஆனாலும் பரவாயில்ல, நம்ம மலரை மாட்டாமல் வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்ற மாதிரி நினச்சோம். இந்த ஹிஸ்டாரிக் சைட்டை முடிச்சுட்டு நாங்கள் அடுத்து போன இடம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து கிச்-iti-kipi. நான் கரெக்டாக தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணுறேன்னு நினைக்கிறேன், தப்பாக பண்ணி தான் மன்னிச்சுக்கோங்க. பட் இது வந்து ரொம்பவே வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு இடம். என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு போட்டில் வந்து போகிற மாதிரி இருக்கும், பட் அந்த போட் வந்து நாம தான் வந்து சுற்றி சுற்றி இது பண்ணி உள்ளே போகிற மாதிரி இருக்கும். சும்மா ஒரு வந்து ஒரு 200 feet ஒரு இது இருக்கும். இது வந்து என்ன பார்த்தீங்கன்னா இந்தியாஸ் லார்ஜஸ்ட் ஃப்ரெஷ் வாட்டர் ஸ்ப்ரிங். ஸோ இது இன்ட்ரடி பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து மினிட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா 10,000 gallons வந்து தண்ணி வந்து கீழே வந்து ஊஸ் அவுட் ஆகி வந்துக்கிட்டே இருக்கும் இந்த ஸ்ப்ரிங்கில். கிச்-iti-kipi-னாவே வந்துட்டு என்னென்னா அந்த பிக் ஸ்ப்ரிங் அப்படின்றது தான். ஸோ இது என்னென்னா செல்ஃப் கைடட் ஒரு அப்சர்வேஷன் ராஃப்ட் இருக்கும். அதில் வந்துட்டு நாம் நாமளே விசிட்டர்ஸே ஏறி ஏறிட்டு யாராவத்தவங்க சுற்றிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா பார்த்துக்கிட்டே போகலாம்.
ஸோ தண்ணி எவ்வளோ கிளியராக இருக்கும், கீழே வந்து கிளாஸ் வச்சுருப்பாங்க. ஸோ நம்ம அந்த கிளாஸ் மூலயமாவும் வந்து கீழே நல்லா இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஏஷியன் டீ ட்ரங்க்ஸ் இருக்கலாம், அதுக்கப்புறம் வந்துட்டு ஏதாவது ஒரு போட்டோட பாட்டோ இல்லை ஏதாவது இருந்தால் இருக்கும். அப்புறம் வந்துட்டு கிறிஸ்டல் கிளியராக வந்து உங்களுக்கு வாட்டர் இருக்கும். ஸோ அதில் வந்து கஷிங் ஆகிட்டு வர வாட்டரையும் வந்து நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கலாம். ரொம்ப டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் அண்ட் ஃபார்ம்ஸ்லாம் அதை க்ரியேட் பண்ணும், ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்கவே. ஸோ அது நாங்கள் அதை பார்த்தது எனக்கு ரொம்ப ஹாப்பி, ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அண்டர் வாட்டர் வந்து இவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும் அப்படின்றது வந்து இங்கே பார்க்கும்போது நல்லா தெரிஞ்சுது. ஏன்னா நம்ம ஃப்ரெஷ் வாட்டர் ஸ்ப்ரிங்ஸ் பார்க்கறது ரொம்ப ரேர் இல்லையா. ஸோ இது வந்து ஒரு அழகான இடமா இருந்தது. ஸோ இந்த மாதிரி தான் வந்துட்டு அந்த ஒரு இது வந்து ஒரு கைடட் அப்சர்வேஷன் ராஃப்ட் தான். சும்மா அந்த போட் வந்து ஆல்மோஸ்ட் அந்த இருக்கிற அந்த ராஃப்ட் வந்து அப்படியே அவங்க வச்சுருக்க அந்த கைடட் அந்த ட்ராக்ல தான் போகும். பட் ஆனால் போகிறது வர்றது வந்து இந்த மாதிரி வந்து ஒரு வீல் மாதிரி இருக்கும். இது நம்ம சுத்த சுத்த தான் மூவ் ஆகும். ஸோ இது யாரோ ஒருத்தங்க வந்து சுற்றிக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு கிடையாது. அப்போ விஷயத்தராக யார் ஏறுறாங்களோ அவங்க சுற்றுவாங்க. ஸோ இப்போ நான் வந்து சும்மா நான் ஆஃபர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நானும் அந்த லேடியும் சேர்ந்து வந்து பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஸோ இது அடுத்து சுவனியர் காயின்ஸ். இந்த சுவனியர் காயின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த வந்து கிச்-இடி-கிபியில் இருக்கிறது. ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்தந்த இடத்துக்கு தகுந்த மாதிரியான அச்சு தான் வச்சுருப்பாங்க. ஸோ அது தகுந்த மாதிரி தான் நாங்கள் வந்து ஒவ்வொரு இடத்துக்கும் போய் பார்த்து அந்தந்த இடத்துக்கான இதை வந்து எடுத்துக்கிட்டோம். இந்த ட்ரிப் முடிஞ்சு பார்க்கும்போதே பார்த்திங்கன்னா நான் எங்கெங்கெல்லாம் சுவனியர் காயின்ஸ் இருக்கோ அங்கே எல்லாமே ட்ரை பண்ணேன். ஸோ எங்கிட்ட அவ்வளோ பெனிஸில் வந்து அவ்வளோ அச்சு இருந்துச்சு. ஆக்சுவலி இதுக்குனே வந்து ஒரு புக் மாதிரி இருக்குது. ஸோ அதில் வந்து ஆல்பம் மாதிரி. ஸோ அதில் கூட நம்ம இந்த காயின்ஸ்லாம் பத்திரமா எடுத்து வச்சுக்கலாம். எனக்கு இன்னொரு சூனியரை என்ன கலெக்ட் பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் போகிற இடத்துலலாம் இந்த மாதிரி கிஃப்ட் ஷாப் இருக்கும் இல்லையா. ஸோ அங்கே வந்துட்டு நிறைய போஸ்ட் கார்ட்ஸ் வாங்குவேன். போஸ்ட் கார்ட்ஸ் வாங்கிட்டு வந்து நான் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நிறைய பேர்த்துக்கு அனுப்புவேன். இந்த மாதிரி லாங் ட்ரிப்பாக இருந்துச்சு அப்படின்னா வந்துட்டு நாங்கள் எங்கே ஸ்டே பண்ணியிருக்க இடத்துலருந்தே நான் வந்து ஃபில் பண்ணி எனக்கே நான் அனுப்பிச்சுப்பேன். ஸோ லிட்ரலி நானே எனக்கு வந்து இப்போ அனுப்புறத வந்து பார்த்திங்கன்னா ஃபியூ டேஸ் கழித்து நான் வீட்டுக்கு போய் பார்க்கும்போது எனக்கு வந்திருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி. ஸோ நாங்கள் இன்றைக்கி என்ன பார்த்தோம் பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ கையில் எப்போயுமே நான் ஸ்டாம்ப்ஸ் வச்சுருப்பேன். அப்படி இல்லாட்டி வந்துட்டு எங்கே கிடைச்சாலும் எல்லாரும் ஸ்டாம்ப்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அவங்கள்ட்டேருந்து ஸ்டாம்ப்ஸ் வாங்கிக்கலாம். இந்த மாதிரி கிஃப்ட் ஷாப்ஸில் கூட ஸ்டாம்ப்ஸ் வச்சுருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அவங்கள்ட்ட கேட்டு வாங்கிக்கலாம். ஸோ அப்படி தான் வந்துட்டு அதே என்னோடய டே ஃபைவ் ஆஃப் த ட்ரிப்பில் வந்துட்டு நான் வந்து ஒரு போஸ்ட் கார்டு எழுதி போகிற வழியில் இருந்த ஒரு போஸ்ட் பாக்ஸில் ட்ராப் பண்ணிட்டு போயாச்சு. ஸோ என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக நாங்கள் டே செவன் ட்ரிப் முடிச்சுட்டு போயிட்டு அடுத்த நாள் டே எயிட் லிட்டரலி அன்றைக்கி வந்துட்டு இங்கே போய் எங்கள் நார்மலாக எங்களோட பாக்ஸ் போஸ்ட் பாக்ஸை திறந்து பார்க்கும்போது நான் எனக்கே அனுப்பிச்சுக்கிட்ட போஸ்ட் கார்டு இருந்துச்சு. ஸோ அதுவுமே ரொம்ப ஒரு ஹாப்பியான மொமெண்ட்டாக இருந்துச்சு நம்ம மடி எடுத்து பார்க்குறது. ஸோ இப்படி தான் எங்களோட டே செவன் போச்சு. நான் சொன்ன மாதிரி வந்து நாங்கள் அவ்வளோ நிறைய இடங்கள் பார்க்கல. பட் ஏன்னா வந்துட்டு நாங்கள் முன்னாடி கேம்ப் சைட் போயிட்டு டென்ட் எல்லாம் வந்து செட் பண்ணி வைக்கணும், அதெல்லாம் வந்து ஏர்லியாகவே போயிட்டோம்னா பெட்டர்ஸ் அப்படின்றதுனால தான் பிளான் பண்ணி அப்படி தான் பிளான் பண்ணியிருந்தோம். பட் எனிவேஸ் நாங்கள் வந்து இந்த ட்ரிப்பை கூட கட் ஷார்ட் பண்ணதுனால எனது முடித்த உடனே ஒரு 6:30 போலவே கிளம்பி நாங்கள் அப்படியே வீட்டுக்கு கிளம்பி போக ஆரம்பிச்சிட்டோம். ஸோ போகிற வழியில் வந்துட்டு ஒரு சைனீஸ் டேக் அவுட் வாங்கிட்டு ஒரு பார்க்கில் உட்காந்து சாப்பிட்டுட்டு நாங்கள் அப்படியே கிளம்பி போயிட்டோம். ரொம்ப எனக்கு தெரிஞ்சு வீட்டுக்கு ரீச் ஆகும்போது ஆல்மோஸ்ட் 1:30 ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இஃப் ஐம் நாட் ராங், எனக்கு சம தூக்கத்தில் இருந்தால் என்ன நடந்துச்சுன்னு கூட ஞாபகம் இல்லை வீட்டுக்கு போனதுக்கப்புறம். ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு வந்து இந்த ஹோல் ஜேர்னி என்னோடய டே ஜீரோலேருந்து டே செவன் பார்த்துருந்தது ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி மோர் ஆஃப் எங்கள் ட்ராவல் வ்ளாக்ஸ் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே வந்து சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அன்டில் யூ மீட் அகெயின், லாட்ஸ் ஆஃப் லவ், டேக் கேர், பாய் பாய்.